பின் ஒருவர் சுயமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என விரும்பியதற்காக அவரது கண்கள் பறிக்கப்பட்டுள்ள சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்தான் கதேரா என்ற பெண் போலீஸாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவருக்கு வயது 33. வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த கதேராவை அடையாளம் தெரியாத சில நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரை தாக்கி துப்பாக்கியால் சுட்டு கண்களில் கத்தியால் குத்திவிட்டும் தப்பி ஓடிவிட்டனர். மருத்துவமனையில் கண்விழித்த கதேராவுக்கு எல்லாமே இருட்டாக இருந்துள்ளது. தன்னால் ஏன் பார்க்க முடியவில்லை என கதேரா கேட்டபோது அவரது கண்களுக்கு பேண்டேஜ் போடப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் சமாதானமும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தனது கண்கள் பறிக்கப்பட்டு விட்டதை கதேரா உணர்ந்து விட்டார். தாலிபன் நாட்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்க கூடும் என கதேராவும் போலீசாரும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என தாலிபன்கள் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் கதேராவின் தந்தையே கூலிப்படையை விட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கதேரா சுயமாக வேலைக்கு செல்வதை அவரது தந்தை கடுமையாக எதிர்த்தும் வந்துள்ளார். இந்த தாக்குதலால் தனது கண்கள் மட்டுமல்லாமல் கனவுகளும் பறிக்கப்பட்டுள்ளதாக கதேராவும் வருத்தத்துடன் கூறுகிறார். இந்த கொடுமை நடப்பதற்கு முன்பு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டாவதால் நான் போலீஸாக வேலை செய்திருக்கலாம் எனவும் வருந்துகிறார் கதேரா.